வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழ். போன தடவை டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க, பிஸ்கெட் வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து மோஸ்டாக மெஜாரிட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கார்ப்ஸ் லோடிங்கில் வந்து ஃப்ரூட்ஸை வந்து எடுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டான விஷயம்னு சொல்கிறீங்க சார்? பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா? இப்போ நான் சொல்ல போகிறது நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பட் இது என்னுடைய கருத்து கிடையாது. மசிலில் கார்போஹைட்ரேட்ஸை உடல் சேமித்து வச்சுக்கும். கிளைக்கோஜன் அப்படின்ற ஒரு பொருளாக கார்போஹைட்ரேட்டை உடல் மாற்றி சேமித்து வச்சுக்கும். கிளைக்கோஜன் மசிலில் இருக்கும், ஈரல் லிவரில் இருக்கும், அது இல்லாமல் ரத்தத்தில் பிளட் சுகராக ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போது நம்ம சாப்பிட்ற ஃபுட் கார்போஹைட்ரேட்ஸை பாடி கிளைக்கோஜனை மாற்றி மசிலில் லோட் பண்ணிச்சுன்னா மசில் கன்ட்ராக்ஷனுக்கு ஃபியூல் எரிபொருள் கிடைக்குது. இப்போது மசில் எக்ஸ்பேண்ட் ஆகி கன்ட்ராக்ட் ஆகி ஒர்க் பண்ணுறதுக்கு கிளைக்கோஜன் தேவை. இந்த கிளைக்கோஜனை உடல் கம்ஃபர்டபுளாக எதில் எடுக்குதுன்னா உங்களுக்கு ரைஸ், சக்கரைவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, ஓரளவுக்கு கோதுமை, இது எல்லாமே உதவும். பழங்களில் இருக்கிற இன்னொரு டைப் ஆஃப் சுகர் இஸ் கால் ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் மசிலில் லோட் ஆகாது. இட் இஸ் பீங் மெட்டபலைஸ்ட் மோர் இன் யுவர் லிவர். யுவர் லிவர் பிரேக்ஸ் இட் டவுன். மசிலில் இருக்கிற கிளைக்கோஜனை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஃபியூவலாக இருக்கிறதுக்கும் ஃப்ரக்டோஸ் சரியான ஒரு சாய்ஸ் இல்லை அப்படிங்கிறது பல ஆய்வு கட்டுரைகள், சாதாரணமான கூகுள்லேருந்து ஆய்வு கட்டுரைகள் வரைக்கும் சொல்லுது. ஆனால் ஃப்ரூட்ஸ் கூடவே கூடாதா சார்? நான் சொல்ல, ஃப்ரூட்ஸில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் நிறையா உண்டு. அதில் இருக்கிற வைட்டமின்ஸ் அண்ட் இன்னும் சில பொருட்கள்லாம் உண்டு. இதெல்லாம் வந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து, உங்கள் ஸ்கின்லேருந்து, ஆன்டி ஏஜிங்லேருந்து பல விஷயத்துக்கு நல்லது. ஸோ ஃப்ரூட்ஸ் எடுக்காதீங்கன்னு சொல்ல, பட் ஃப்ரூட்ஸை எதுக்காக எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க. ப்ரீ ஒர்க் அவுட்டாக ஃப்ரூட்ஸை எடுக்கிறத காட்டிலும் ஒர்க் அவுட் முடிஞ்ச பிறகு ஃப்ரூட்ஸை எடுத்தால் ரெக்கவரிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிற சில ஆய்வாளர்கள், சில ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைக்கிளிஸ்ட்ஸு, மேரத்தான் ரன்னர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் உதவுது அப்படின்னு சொல்கிற சில ஆய்வுகளும் இருக்குது. நான் உண்மையை சொல்லப்போனால் நான் அதை அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக தோண்டாதவன், ஸோ எனக்கு அதுக்கு மேலே என்னால் விளக்கம் சொல்ல முடியல. பட் ஜென்ரலாக மசில் பம்ப் ஆகும், பூஸ்ட் ஆகும், லோட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பழங்கள் சரியான சாய்ஸ் இல்லை. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சம் ப்ரோட்டீன், சம் ரைஸ், சம் கிழங்கு வகைகள், ஃபைபர், இந்த மாதிரி அதான் எடுங்க. ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கு பிறகு வேணால் ரெக்கவரிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃப்ரூட்ஸ் அப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எடுக்காதீங்கன்னு சொல்லலை, எந்த நேரத்தில் எடுங்க, எதுக்கு எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் சரியான விஷயங்களை தேடி படிங்க, அதன் பிறகு நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.